ஹாஸ்பிட்டல் போறேன். நேத்து நைட் கொடுத்த டேப்லெட்ஸ காலையில மத்தியானம் கண்ணி பண்ணு. நான் ஈவினிங் வந்துடுறேன். மிஸ்டர் மாதவன் எப்படி சிட்டியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் டூ டேஸ்ல எப்படியா தேடி கண்டுபிடிச்சு ஓ விஷயமா பேசுறேன். வரேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட். மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா, அதுக்காகவாது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்துரு. ஏப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்கிறியே, அந்த பொண்ணு என்ன நினைப்பா? ஒரு நாளைக்கு வீட்டோட இல்லப்பா, நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட சில பேஷண்ட்ஸ்களை எல்லாம் நானே டெய்லி செக்அப் பண்ண வேண்டியிருக்கு. நான் வரட்டுமாவா? ஏப்பா வசந்த் ஏன் இன்னும் கீழே வரல? அது இத்தனை நாளா என் ரூம்ல உள்ள புக்ஸ் எல்லாம் கண்டபடி போட்டு வச்சிருந்தல்ல, காலையில இருந்து வசந்தி தான் அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கா. குளிச்சுட்டு வந்துருவா. வசந்தி உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா. இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அம்மா சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. டாக்டர் மாதிரியே பேசாதடா, கொஞ்ச நேரத்துக்கு என் புள்ள மாதிரி பேசு. அந்த பொண்ணு கிட்ட என்னோட திருப்திக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடத்துக்காதடா. அவளை கண் கலங்காம வச்சுக்குவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லுடா, அவளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. என்னோட சந்தோஷத்தோட பசந்தியோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட மனசு சங்கடப்படாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நான் நடந்துக்கிறேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். கலாட்டா நடந்தது இந்த கோயில்ல தான். ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அடிபட்ட ஆள் இப்ப எங்க இருக்காரு என்னங்கிற தகவல் யாருக்காவது தெரியுமா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டனே. இதோ இவன் கோயில் வாசல்ல தான் பூக்கடை வச்சிருக்கான், அங்கதான் தூங்குவான். அவனை கேளுங்க, எல்லாம் தெரியும். என்ன சார்? இந்த ராத்திரி இங்க ஏதோ ஒரு கலாட்டம் நடந்ததா? ஆமா சார், யாரோ ரெண்டு பேர் கல்யாணம் கட்டிக்கு வந்து கலாட்டம் நடந்து போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை அடிச்சு போட்டு பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை யாரோ மலையாளி போல இருக்கு. அந்த ஆளுக்கு யாரும் இங்க சொந்தங்கிறதா தெரியல. ஏதாவது போலீஸ் என்கொருவரு நாங்களாம் நைசா கலந்துக்கணும். அப்புறம் அவரை ஏதோ ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தாருன்னு சொன்னாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் ஏதுங்கிறது நமக்கு தெரியாது சார். டிஃபன் சாப்பிடுங்க மம்மி. இது பாருமா, சும்மா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்டா நானே வந்து சாப்பிட்டுக்குவேன். கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போ. மணி 9 ஆச்சு மம்மி, மாத்திரை வேற சாப்பிடணும். எனக்கு மாத்திரையே வேணா ஒண்ணும் வேண்டாம், நீ உள்ள போ ப்ளீஸ் மம்மி. அடடடா, கொஞ்ச நேரம் வாய் விட்டு இருக்க மாட்டியா? போ உள்ள. யாரு உஷாவா பேசுறது? ஆமா டாடி. என்னமா புதுமம், இன்னும் கோமா தான் இருக்காங்களா இல்ல காபி டிஃபன்ல சாப்பிட்டாங்களா? இல்ல டாடி, நான் எவ்வளவு சொல்லிட்டேன் மம்மி சாப்பிடவே மாட்டேங்குது. அப்ப இன்னும் மாத்திரை கூட போட்டுக்கலையா? கீழே போய் பாட்டியாவது பார்த்தாங்களா? சரி நீ கீழே போனீன்னா தாத்தாவும் பாட்டியும் புதுமம் எப்படி என்னன்னு உன்ட்ட விசாரிப்பாங்க. நீ பாட்டுக்கு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, டிஃபன் எதுவும் சாப்பிடல, அப்படி இப்படின்னு வளர எழுதி வைக்காத. சரி தாத்தா கேட்டா ரொம்ப நல்ல மம்மி அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூமா. நீ இன்னொரு தடவை மம்மி கிட்ட போய் டேடி சொன்னாங்க நீங்க கீழே போகாட்டியும் பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு கண்டிப்பா மாத்திரையை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றியா? சரி சொல்றேன் டாடி. ஓகே, நான் மறுபடியும் இன்னும் நேரம் கழிச்சு போன் பண்றேன். மம்மி டாடி சொன்னாங்க நீங்க கீழே வராட்டி பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா, அதுக்காவது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்து. வாமா மரகதம், வசந்தி வருது.
இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? உட்காருமா. மரகதம், யார் வந்திருக்கா பாரு? வசந்தி வந்திருக்கு. ஹாப்பி அம்மா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், உன்ன மாதிரி மகாலட்சுமி அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சாவிய கொடுங்க. இந்த அம்மா, இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு எல்லாம். எல்லாத்தையும் நான் உன்னை நம்பிதான்மா விட்டுட்டு போறேன். சித்தி வந்தா குழந்தைய சரியா கவனிச்சுக்க மாட்டாங்கிற பயத்துலதான் அவன் இது வரைக்கும் கல்யாணத்தை பண்ணிக்காம இருந்துட்டான். தயவு செய்து நீ எந்த தப்பு பண்ணிடாதம்மா. கனவிதுதான் நிஜம் இதுதான், உலகினிலே விதி யார் சொல்லுவார், அதை யார் வெல்லுவார்? ஓ கனவிதுதான் நிஜம் இதுதான், உலகினிலே இறக்கும் போதும் அழுகின்றா. ஒரு நாளேனும் சொந்தமா நீயும் தீன்போடாதானே. கோபி முடிச்சுக்க போறா. இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்க, ஒன்னு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். வசந்தி இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும் போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வரதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன எங்க வந்து எதுக்கு வந்து கேட்டு? அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெங்கிலும் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்கன வர்றது தப்பு இல்ல. யோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த எந்த த்ரில் வேணும்? சரி இருக்கு, பேசுவோம். நீ அங்க உட்காந்து இப்படி பக்கத்துல வந்து உட்கார. வேண்டாம், நான் இப்படியே இருக்கும். யோ, எப்படி நான் மேல வந்துட்டேன், குடிச்சா தர்ம அடி விழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும் தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றது வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க. எந்த வசந்தி, இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏயோ, இப்படி படுக்க போறியா இல்லையா? சத்தம் அப்படித்தான் கத்துவேன். சத்தம் இப்ப பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மானு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீ தான் என்ன மேல தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படு. படுங்கற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் திரும்பி படு. திரும்பங்கிற. என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போல் உண்டு. என்னமோ போல் உண்டா? நான் என்ன பேய் பேசதா இல்ல பூதமா?
கொஞ்சம் சிறுமி படியா? நோக்க வசந்தி, எனக்கு கோபம் வரும், போ. போக முடியாது. ப்ளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். என்ன கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படிலாம் ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லன்னா விடிய விடிய இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஒண்ணு தன்னால் மதியோ? ஒண்ணு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போடு. யோ, என்ன அது? இந்த மஞ்சோட வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாய. சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ் இது ஏதோ சுமாரா இருக்கு. கொடு. கல்யாண போட்டோ வந்திருக்குது, இது எந்த இடத்துல மாட்டுறது? போட்டோக்கு பிரேம் சரியில்லை, நேரம் மாத்தணும். நீ வச்சிட்டு போ, நான் அப்புறமா மாத்திக்கிறேன்.
சரிங்க. இப்ப அம்மா எங்கம்மா? அம்மா கீழ இருக்காங்க டாடி. வீட்டுல ஏதாவது விசேஷம் போல இருக்கு, ஒரே கூட்டம். சரி நீ போய் கீழ இரு, டாடி போன் பேசிட்டு வரேன். சரி. ஹலோ, திஸ் இஸ் 425202. ஓகே, கால் டு பாலக்காடு, நம்பர் 4231. பிபி மிஸ்டர் மேனன். யா, நோ நோ, லைட்னிங் கால். ஓகே, தேங்க்யூ. ஸ்பீக்கிங். ஆ, கொடுங்க. ஹலோ ஹலோ, மிஸ்டர் மேனன் சாரா, ஐ அம் டாக்டர் ஆனந்தன் ஹியர். சௌக்கியண்ணா, வாட் அபவுட் யூ? ஒண்ணு இல்ல, உங்களால ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு. கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளு பாலக்காட்டுல இருக்காரு. நான் அவர் அட்ரஸ் தரேன். நீங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த அட்ரஸ்ல தான் இருக்காரா என்ன ஏதுங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, மேட் ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்களே நேரடியா போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எஸ் மாதவன், நம்பர் 15, மஞ்சக்குளம், பாலக்காட், 14. ஆமா, நோனா, அவர் என்ன கடன் தர வேண்டியது இல்ல, நான் தான் அவருக்கு கடன் பட்டிருக்கேன். ஐ மீன், அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பை மிஸ்டேக்கா என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதை எப்படியாவது திருப்பி அவர்கிட்டே ஒப்படைக்கணும். அதுக்காக தான் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க ட்ரங்காலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. நான் மெட்ராஸுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல 100 பொம்பளைகளும் மேல என்ன பார்த்து சிரிச்சிருக்கு. ஆனா நான் ஒரு பொம்பளை கூட பார்த்து சிரிச்சு கிடையாது. அப்படி சிரிச்சிருந்தா திருச்சூர்ல 2 வீடு கட்ட முடியுமா? எறணாகுளத்துல சோப்பு கம்பெனி வைக்க முடியுமா? கொச்சியில என் பேர்ல 2 லாரி ஓடுமா? கேட்டா நீங்க பொழைக்க வந்தவர். ஆனா இவரு பெரிய மியூசிக் டைரக்டர், காதல ரசிக்கிறார். காலையில இட்லி பொட்டல மட்டும்தான் மாடிக்கு வருது. ஆனா ராத்திரில பொண்ணே மாடிக்கு வருது. வளையல வைக்கிறது என்ன, திருப்பி எடுக்கிறது என்ன, வளையல கையில மாட்டி விடுறது என்ன. அடேங்க அப்பா, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். கோபி, நான் கொண்டு கடையும் இட்லி கொண்டு கொடுத்து அண்ணின படைஞ்சது நீ இல்ல, ஆறுமணிய பொம்மையை காட்டி ஜோடி பொருத்தம் செட்டப் ஆயிட்டுக்குன்னு படைஞ்சது நீ இல்ல, பாட்டுக்கு டியூன் போடும்போது பாட்டுக்கு விளக்கம் பண்ணதும் நீ இல்லடா. இப்ப என்ன கட்சி மாதிரி? சரி விடாதான, நடந்தே நடந்து போச்சு. வாழ்க்கையில எத்தனையோ தப்புங்க நடக்குது, அதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படலாமா? இதெல்லாம் கண்டுக்காத. கோபி, எந்தடா பீடி பத்து வச்சு? ஆசான, உனக்கு கல் அடிபட்டுருக்குது, மூக்கல் அடிபட்டுருக்குது, வாயில் அடிபட்டுருக்குது, எல்லாத்துலயும் அடிபட்டுருக்குது. அந்த வேதனைய என்னால தாங்க முடியல ஆசான, அதை மறக்கிறதுக்காக தான் பீடி அடிக்கிறேன். இத கண்டுக்காதான. மீனாட்சி, 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 கொஞ்ச நேரத்தை கூப்பிடுமா? என்னங்க வீட்டுல ஒத்துருமே இல்லையா? அவங்க வெளியே போயிருக்காங்க, வேலைக்காரி கூட காணமே. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஆயத்த கலக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த பெட்டன் எடுத்து வைக்கிறியம்மா.